வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் பயங்கரவாதத்தை வேரறுக்க துணையாக இருப்போம் என சவுதி இளவரசர் அறிவிப்பு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அனில் அம்பானி குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. கேரளாவில் இந்தியாவின் முதல் காவல்துறை ரோபோவை துவக்கி வைத்தார் முதல்வர் பினராயி விஜயன். டெல்லியில் நில அதிர்வு ஏற்பட்டதாக தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். சவுதி அரேபிய நாட்டின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இருநாள் அரசுமுறை பயணமாக நேற்று இரவு டெல்லி வந்தார். இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் முப்படையினரின் அணிவகுப்புடன் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருடன் சவுதி இளவரசர் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளின் பிரதிநிதிகள் இந்தியா சவுதி அரேபியா இடையிலான நல்லுறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையின் போது சுற்றுலா, ஒலிபரப்பு உள்ளிட்ட 5 துறைகள் சார்ந்த முக்கிய ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின. இந்த ஒப்பந்தத்தை அடுத்து சவுதி இளவரசரும் பிரதமர் மோடியும் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டி அளித்தனர். புல்வாமா தாக்குதலை சுட்டிக்காட்டி பேசிய மோடி, பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைக்கு சவுதி அரேபியா ஆதரவு தெரிவித்துள்ளது, மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டமைப்பில் இணைய சம்மதம் தெரிவித்துள்ள சவுதி அரசை வரவேற்பதாகவும், இந்திய சவுதி இடையிலான இராணுவ கூட்டுறவை பலப்படுத்துவது தொடர்பாக இன்று நடந்த பேச்சுவார்த்தை பயனுள்ள வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பின்னர் பேசிய இளவரசர் முகமது பின் சல்மான், தீவிரவாதமும் பயங்கரவாதமும் நமது பொதுவான பிரச்சனைகளாக இருந்து வருகின்றன. பயங்கரவாதத்தை வேரறுக்க உளவு தகவல் பரிமாற்றம் உள்ளிட்ட அனைத்து வகையிலும் எங்களது நட்பு நாடான இந்தியாவுக்கு சவுதி அரேபியா உறுதுணையாக இருக்கும். வருங்கால தலைமுறையினரின் எதிர்காலம் ஒளிமயமாக அமைய உங்களுடன் ஒன்றிணைந்து நாங்கள் செயலாற்றுவோம் என்று உறுதியளித்தார். பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகள் மீதான அழுத்தத்தை அதிகரிப்பதும் தண்டிப்பதும் முக்கியமானது என்னும் இந்தியாவின் நிலைப்பாட்டை சவுதி அரேபியா ஆதரிக்கின்றது. இந்தியாவில் பயங்கரவாதத்தை வேறிருக்க துணையாக இருப்போம் எனவும் சவுதி இளவரசர் தெரிவித்தார். அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் நஷ்டத்தில் திணறி வரும் நிலையில் எரிக்சன் நிறுவனத்திற்கு வழங்கப்பட வேண்டிய 1600 கோடி ரூபாய் வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக அந்த நிறுவனம் மீது வழக்கு தொடரப்பட்டது. பின்னர் நீதிமன்றம் மூலம் உடன்பாடு தீர்வு காணப்பட்டு 550 கோடி ரூபாய் பெற்றுக் கொள்ள எரிக்சன் சம்மதித்தது. உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி கடந்த ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அந்த தொகையை ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் கொடுத்திருக்க வேண்டும். அனில் அம்பானி அந்த தொகையை வழங்கவில்லை. இதையடுத்து உச்ச நீதிமன்றத்தை அணுகியது எரிக்சன் நிறுவனம். நீதிமன்ற உத்தரவுப்படி சட்ட விதிகளை மதிக்கவில்லை என்று எரிக்சன் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் ஆண்டுக்கு 12% வட்டியுடன் நிலுவைத் தொகையை எரிக்சன் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் குறிப்பிட்ட தேதி கடந்தும் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் அதிபர் அனில் அம்பானி அந்த தொகையை எரிக்சன் நிறுவனத்திற்கு வழங்கவில்லை. இதையடுத்து எரிக்சன் நிறுவனத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. கடந்த 12ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அனில் அம்பானி நேரில் ஆஜரானார். மேலும் அவரது சார்பில் 118 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் இவ்வழக்கில் அனில் அம்பானி மற்றும் அந்த நிறுவனத்தின் 2 இயக்குநர்களை குற்றவாளிகள் என அறிவித்தது. அத்துடன் அனில் அம்பானி மற்றும் 2 இயக்குநர்களும் இன்னும் 4 வாரத்துக்குள் எரிக்சன் நிறுவனத்திற்கு 453 கோடி ரூபாயை செலுத்த வேண்டும். தவறினால் 3 மாத சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. இது தவிர 3 பேருக்கும் தலா 1 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அபராத தொகையை 1 மாதத்துக்குள் செலுத்தாவிட்டால் 1 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தினர் நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் 40 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர். இது பற்றி மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் ராஜ்வர்தன் சிங் ரத்தோர் கூறும்போது,
காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பது பற்றி பாதுகாப்பு படையினர் மற்றும் புலனாய்வு பிரிவினரிடம் வலுவான ஆதாரங்கள் உள்ளன. இது அவர்களுக்கு தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார். இதற்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் பதில் அளித்துள்ளார். அதில் அவர் இந்தியா நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஆதாரங்களை கொடுத்தால் நிச்சயமாக தாக்குதலை நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் பாகிஸ்தான் மீது எந்த வகையிலும் பழிவாங்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறியுள்ளார். இம்ரான்கானின் பதில் குறித்த ராஜ்யவர்தன் சிங் ரத்தோரிடம் கேட்டபோது அவர் கூறிய போது, பிரதமர் மோடி கூறியபடி பாதுகாப்பு படையினருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மேற்கொண்டு திட்டமிட்டு நடவடிக்கைகள் எடுப்பார்கள். இந்தியா ஒரு பொறுப்புள்ள நாடு. இந்தியாவுக்கும் இந்திய அரசுக்கும் நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும். அதனை செய்யும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதே விலக்கிக் கொள்ளவில்லை என்றால் பாகிஸ்தானுடன் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது என்பதே இந்தியா தெளிவாக கூறியுள்ளது. ஒருவேளை பேச்சுவார்த்தை நடைபெற்றால் அது பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக தான் இருக்கும். இந்தியாவில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல்கள் பற்றி பாகிஸ்தானுக்கு பலமுறை ஆதாரங்கள் கொடுத்திருக்கிறோம். மும்பை தாக்குதல் குறித்த ஆதாரங்களை கொடுத்துள்ளோம். அதில் எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்காக இன்னும் காத்திருக்கிறோம் என்று அவர் கூறினார். கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் உள்ள தலைமை காவல் நிலையத்தில் மனித காவல்துறை ரோபோவை கேரள முதல்வர் பினராயி விஜயன் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். இது இந்தியாவிலேயே முதல் காவல்துறை ரோபோ ஆகும். இந்த ரோபோ காவல் நிலையத்தின் வரவேற்பறையில் உள்ள பணிகளை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையத்திற்கு வரும் மக்களை சல்யூட் அடித்து வரவேற்று காவல் நிலையத்தில் அவர்கள் உரிய இடத்திற்கு செல்ல வழிகாட்டுவது ரோபோவின் முக்கிய பணி ஆகும். இந்த ரோபோ காவல் நிலையத்தின் தரத்தை உயர்த்தவும் சேவையை அதிகப்படுத்தவும் பயன்படுத்தப்பட உள்ளது. மேலும் நிரந்தரமாக அந்த காவல் நிலையத்திலேயே பணிபுரியும் என கூறப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கும் காவல் நிலையத்திற்கும் இடையே முதல் தொடர்பாக செயல்பட்டு மக்களின் குறைகளை களைய உதவி புரியும் வகையில் இந்த ரோபோட் உருவாக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு கொண்டு உருவாக்கப்படும் தற்போதைய ரோபோக்கள் தகவல்களை சேகரிப்பது, சேகரித்த தகவல்களை பராமரிப்பது, சென்சார் கொண்டு தகவல் அறிவது, கண்காணிப்பது போன்ற பல தேவைகளுக்கு பல்வேறு தொழில் நிறுவனங்களிலும் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் மனிதர்களைப் போல இயங்கும் திறன் இந்த ரோபோக்களுக்கு உள்ளது என ADGP மனோஜ் ஆபிரகாம் தெரிவித்துள்ளார். மத்திய ஆசியாவில் உள்ள தஜிகிஸ்தானில் இன்று காலை 7:05 அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் 4.6 நிலநடுக்கம் பதிவானது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள முசாபர் நகரின் தென்மேற்கு பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷாம்லி அருகே உள்ள கந்த்லா என்ற இடத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து தலைநகர் டெல்லியிலும் சில வினாடிகள் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. டெல்லி வாசிகள் பலரும் நில அதிர்வை உணர்ந்ததாக ட்விட்டரில் பதிவிட்டு வருகின்றனர். இதனால் நில அதிர்வு தொடர்பான தகவல்கள் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகியுள்ளன. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் விமான சாகச கண்காட்சியின் முதல் நாளான இன்று பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பிரான்சில் இருந்து வந்திருக்கும் ரஃபேல் விமானமும் இந்த சாகசத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆசியாவிலேயே மிகப்பெரிய போர் விமானங்கள் கண்காட்சி நடைபெறும். அதன்படி இந்த முறை பெங்களூரு எலஹங்கா விமானப்படை தளத்தில் இன்று முதல் February 24 வரை 12வது முறையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஏரோஷோ கண்காட்சியில் 403 விமான நிறுவனங்களும் 61 போர் விமானங்களும் பங்கேற்றுள்ளன. ஏரோ இந்திய விமான கண்காட்சி நிகழ்ச்சியில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து விமான சாகசங்களை நேரில் பார்வையிட்டார். விழாவில் கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி உள்பட அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர். அதில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மற்றும் ராணுவ வீரர்களின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தாள பறந்தும் விமானங்கள் சாகசங்களில் ஈடுபட்டன. இந்த கண்காட்சியில் 403 விமான உற்பத்தி நிறுவனங்கள்
கலந்து கொள்ள முன்பதிவு செய்திருந்தது. அந்த நிறுவனங்கள் தங்களின் உற்பத்தி குறித்து அரங்குகளை அமைத்துள்ளன. இந்த நிறுவனங்களுக்கான அரங்குகளை அமைக்க 28,398 சதுர மீட்டர் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, உக்ரைன், சவுதி அரேபியா, ஜெர்மனி, இத்தாலி, இஸ்ரேல் உட்பட 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் விமான உற்பத்தி நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளன. மும்பை புலாபாய் தேசாய் சாலை தரம் விழா கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. மகாராஷ்டிராவில் வணிக வளாகத்துக்குள் புகுந்த சிறுத்தையால் பரபரப்பு. துலேயில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஜெயந்தியை முன்னிட்டு 72 மீட்டர் நீள தேசிய கொடியேந்தி பேரணி. கனடாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 குழந்தைகள் பலி. மும்பை புலாபாய் தேசாய் சாலையில் உள்ள தரம் வில்லா கட்டிடத்தில் இன்று ஏற்பட்ட தீ பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அணைக்கப்பட்டது. மும்பையில் புலாபாய் தேசாய் சாலையில் உள்ள தரம் வில்லா கட்டிடத்தில் இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. சம்பவ பகுதிக்கு 8 வாகனங்களில் சென்ற தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்துக்கான காரணம் என்ன என்று உடனடியாக தெரியவில்லை. தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தை தொடர்ந்து அப்பகுதியில் புகை மூட்டம் ஏற்பட்டதால் கடும் பரபரப்பு நிலவியது. மகாராஷ்டிராவின் தானே மாவட்டம் சமதா நகரில் அதிக அளவில் வாடிக்கையாளர்கள் வந்து செல்லும் வணிக வளாகமான கோரம் மாலில் இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் ஒரு சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டது. அப்பகுதியில் இருந்த சிலர் காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் அந்த மாலுக்கு விரைந்தனர். சிறுத்தையை 3 மணி நேரம் வரை தேடியும் கிடைக்கவில்லை. இதனால் அங்கிருந்த சுற்றுச்சுவரில் ஏறி குதித்து தப்பித்திருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன் பின்னர் அந்த சிறுத்தை ஷாப்பிங் மாலுக்கு அருகே இருந்த ஹோட்டல் வளாகத்தில் உலவியது சிசிடிவி காட்சிகள் மூலம் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அங்கு சென்ற வனத்துறையினர் தீவிர முயற்சிக்கு பிறகு காலை 11:50 அளவில் சிறுத்தையை பிடித்தனர். பிடிப்பட்ட சிறுத்தை சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவிற்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மராட்டிய மாநிலம் பால்கர் மாவட்டம் நாகிந்தாஸ் பாடா பகுதியில் அடுக்குமாடி கட்டிடம் கட்டும் பணி நடந்து வருகிறது. அந்த வழியாக சிறுமி சாந்தினி நடந்து சென்றால் அப்போது கட்டிடத்திலிருந்து கான்கிரீட் துண்டு ஒன்று தவறி சிறுமியின் தலையில் விழுந்தது. அதிலிருந்த ஆணி சாந்தினியின் தலையின் முன்பகுதியில் புகுந்தது. உடனடியாக அவள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது ஆணி சிறுமியின் மண்டை ஓட்டை துளைத்து 9 மில்லி மீட்டர் அளவுக்கு புகுந்தது தெரிய வந்தது. மருத்துவர் குழுவினர் அறுவை சிகிச்சை மூலம் அந்த ஆணியை வெற்றிகரமாக அப்புறப்படுத்தினர். தற்போது சிறுமி நலமுடன் இருப்பதாகவும் 1 மாதத்துக்கு பிறகு அவளுக்கு மேலும் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். பால்கர் மாவட்டம் தகானு தாலுகாவிற்குட்பட்ட பகுதியில் நெடுஞ்சாலையில் சென்ற கார் சிறுத்தை புலி மீது மோதி விபத்துக்குள்ளானது. மும்பை அகமதாபாத் நெடுஞ்சாலை பகுதியில் சென்ற கார் சிறுத்தை புலி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 2 பேர் காயமடைந்தனர். கார் மோதியதை தொடர்ந்து சிறுத்தை புலி நிலை குலைந்து விழுந்தது. விபத்தை தொடர்ந்து அப்பகுதியில் பொதுமக்கள் கூட்டம் கூடியது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் காவல்துறையினர் மற்றும் உதய வனத்துறையினர் சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்றனர். விபத்தை தொடர்ந்து நெடுஞ்சாலை பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பர்பாடியில் நடைபெற்ற சிவாஜி மகாராஜ் ஜெயந்தி நிகழ்ச்சியில் ஏழை மக்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது. பர்பாணி பகுதியில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஜெயந்தி தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மத சார்பின்மை குறித்த பல நிகழ்வுகள் நடைபெற்றது. மேலும் ஏழை மக்கள் 170 பேருக்கு தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது. சங்கல் அமைப்பினர் சார்பில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. சிவாஜி மகாராஜ் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் மாமன்னர் சிவாஜி மகாராஜ் புகழ் குறித்து தகவல்கள் வெளியிடப்பட்டது. கோலாப்பூரில் நில மோசடி சம்பவம் தொடர்பாக தாசில்தார் மற்றும் 17 நபர்கள் மீது
வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கோலாப்பூர் மாவட்டம் கர்வீர் தாலுகாவிற்குட்பட்ட பாலிங்காவில் நில பிரச்சினை தொடர்பாக மோசடியில் ஈடுபட்ட தாசில்தார் உட்பட 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராமச்சந்திரா மாலி என்பவரது நில பிரச்சினை தொடர்பாக மோசடியில் ஈடுபட்ட மண்டல அதிகாரி சங்கர், சரத் மாருதி, பல்லவி, யஷ்வந்த் பாட்டீல், ஆஷா, ரஷீத் பத்தான், வைஷ்ணவி, சஞ்சய், பிரதீப், உமேஷ், சரிதா, தீபக், இந்தர்ஜித், பாபுராவ், கும்பார் மற்றும் தாசில்தார் யோகேஷ், பிம்ராவ், உத்தம் வித்தல் ஆகியோர் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். துலே பகுதியில் நடைபெற்ற சிவாஜி மகாராஜ் ஜெயந்தி நிகழ்ச்சியில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சார்பில் 72 மீட்டர் நீள மூவர்ண தேசிய கொடியுடன் பேரணி நடைபெற்றது. துலே பகுதியில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஜெயந்தி நிகழ்ச்சிக்கு அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ஏற்பாடு செய்திருந்தது. ஜெயந்தியை முன்னிட்டு மாபெரும் பேரணி நடைபெற்றது. பேரணிகள் சென்றவர்கள் 72 மீட்டர் நீள மூவர்ண தேசிய கொடியை ஏந்தி சென்றனர். சாலையில் சென்ற பேரணி பலரின் கவனத்தையும் ஈர்த்தது. பேரணியில் பள்ளி மாணவ மாணவியர், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பேரணியில் பாகிஸ்தானுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் காஷ்மீர் மாநில தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மும்பையில் உள்ள புரதான சின்னமான பைகுலா மசினா மருத்துவமனை அரசு கவனிப்பின்றி பராமரிப்பு பணியை எதிர்நோக்கும் நிலையில் உள்ளது. மும்பையில் உள்ள புரதான சின்னங்களில் பைகுலா பகுதியில் உள்ள மசினா மருத்துவமனையும் ஒன்றாகும். மருத்துவமனை கட்டிடம் வெகுவாக பாதிப்படைந்த நிலையில் அரசு நிர்வாகம் எதையும் கண்டு கொள்ளாத நிலையில் மேலும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் புனரமைப்பு பணிக்கு 22 கோடி ரூபாய் செலவாகும் என்று கணக்கிடப்பட்டு உள்ளது. இந்த மருத்துவமனை 1854 இஸ்ரேல் தொழிலதிபர் டேவிட் சசூன் என்பவரால் கட்டப்பட்டது. தற்போது 270 படுக்கையுடன் செயல்பட்டு வரும் மருத்துவமனையில் புனரமைப்பு பணிக்கான ஆய்வு பணிகள் துவங்கி உள்ளது. பணி நிறைவு பெற்றதும் கட்டிடம் புது பொலிவுடன் காட்சி அளிக்கும். உலகின் புகழ்பெற்ற வைர நகைகளுள் ஒன்றான ஹைதராபாத் நிஜாம்களின் நகைகள் டெல்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் நேற்று கண்காட்சிக்காக வைக்கப்பட்டன. இந்த நகைகள் கடந்த 1995 நிஜாம் ஜுவல்லரி டிரஸ்டியிடம் இருந்து இந்திய அரசு 218 கோடிக்கு வாங்கியதாகும். இதற்கு இந்தியாவின் நகைகள் நிஜாம்களின் நகை தொகுப்பு என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த ஜகோப் வைர நகைகள் 184.75 கேரட் எடை கொண்ட 173 கண்களை கவரும் வகையில் உள்ளன. இந்த கண்காட்சி மிகவும் அரிதானதாகும். இந்த கண்காட்சி பொதுமக்களிடையே, குறிப்பாக இளைஞர்களுக்கிடையே நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தினை பறைசாற்றும் வகையில் பார்வைப்படுத்தப்பட்டுள்ளது. நகைகள் மட்டுமல்லாமல் நிஜாம்கள் பற்றிய புத்தக தொகுப்புகளும் அவர்களின் ஆவணங்களும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சி மே 5 வரை காலை 10 முதல் மாலை 6 வரை மட்டுமே காட்சிப்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் மான்ட்ரியல் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 குழந்தைகள் உயிரிழந்தனர். கனடாவில் மான்ட்ரியல் பகுதியில் நள்ளிரவில் ஒரு வீட்டில் திடீரென தீப்பிடித்தது. அப்போது அங்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் அலறினர். உடனே அக்கம் பக்கத்தினர் ஓடி சென்று பார்த்தனர். தீயணைப்பு படையினரும் விரைந்து வந்தனர். இந்த விபத்தில் அந்த வீட்டில் தங்கியிருந்த 7 குழந்தைகள் தீயில் கருகி பலியாகினர். ஒரு ஆணும் பெண்ணும் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்தில் உயிரிழந்த 7 குழந்தைகளும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அனைவரும் சிறிய அகதிகள் ஆவார். உலகில் அபூர்வமான வெள்ளை ஆமை வெளிப்புற இதயத்துடன் பிறந்திருப்பது ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாநிலத்தில் அல்பினோ எனப்படும் அரிய வகை வெள்ளை நிற ஆமைகளை ஆராய்ச்சியாளர்கள் வளர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் சமீபத்தில் பிறந்த வெள்ளை நிற ஆமை ஒன்று உடலின் வெளிப்புறத்தில்
இதயத்துடன் பிறந்துள்ளது. அரிய வகையிலும் மிக அபூர்வமாக பிறந்துள்ள இந்த ஆமை 1.5 லட்சத்திற்கு 1 என்ற விகிதத்தில் பிறக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. இதே நிலை நீடித்தால் இன்னும் ஓரிரு நாளில் ரூபாய் 26,000 எட்டும் என தெரிகிறது. தங்கம் வெள்ளி சந்தையில் இன்று காலை நேர நிலவரப்படி 22 கேரட் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் 3,230 சவரனுக்கு ரூபாய் 152 உயர்ந்து ரூபாய் 25,840 24 கேரட் 10 கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் 33,770 விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை உயர்ந்துள்ளது. 1 கிராம் சில்லறை வெள்ளியின் விலை 40 காசுகள் உயர்ந்து ரூபாய் 44 விற்பனையாகிறது. சீர் மரபினரை சீர்படுத்தப்பட்ட பழங்குடியினராக மாற்றம் செய்வது தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திற்கு முன் சீர்படுத்தப்பட்ட பழங்குடியினர் என ஒரு சமூகத்தினர் இருந்துள்ளனர். இவர்களை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் குற்ற பரம்பரையாக அறிவித்தது. இதன் பின்னர் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்ற நிலையில் இந்த சமுதாயத்தினர் சீர் மரபினராக அறிவிக்கப்பட்டனர். இவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு என அனைத்திலும் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் இந்த சமுதாயத்தினர் தங்களை சீர்படுத்தப்பட்ட பழங்குடியினராக மாற்றக் கோரி கடந்த 70 ஆண்டு காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சீர்படுத்தப்பட்ட பழங்குடியினராக மாற்றலாம் என்பது குறித்து ஆய்வு செய்ய தமிழக வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா தலைமையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இயக்குனர் மதிவாணன், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இயக்குனர் சம்பத், வருவாய்த்துறை இணை ஆணையர் லக்ஷ்மி ஆகியோர் கொண்ட குழுவினை அமைத்தது. இவர்கள் இந்த குறிப்பிட்ட சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கும் மாவட்டங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் இன்று காலை நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சீர்மரபினர் பிரிவை சேர்ந்த சமுதாய தலைவர்கள் கலந்து கொண்டு தங்களை சீர்படுத்தப்பட்ட பழங்குடியினராக மாற்றக் கோரி கோரிக்கை மனு அளித்ததுடன் தற்போது என்ன என்ன பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக பேசினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சீர் மரபினரை சீர்படுத்தப்பட்ட பழங்குடியினராக மாற்றுவது தொடர்பாக அந்த மக்கள் அதிகம் வசிக்கும் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து வருகிறோம். இதுவரை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருச்சி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை என 8 மாவட்டங்களில் ஆய்வு செய்துள்ளோம். மக்களை சந்தித்து கருத்து கேட்டுள்ளோம். மத்திய அரசின் 69% இட ஒதுக்கீட்டு பாதிப்பு வராத வகையில் மாற்றம் செய்ய வேண்டும். எனவே பல கட்ட ஆய்வுகளை செய்து வருகிறோம். இது தொடர்பான ஆய்வறிக்கையை இந்த மாத இறுதிக்குள் அரசிடம் அளிக்க உள்ளோம். மேலும் பூளம் பகுதியில் உள்ள சிறைச்சாலையை நினைவகமாக மாற்ற பரிந்துரை செய்வோம் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே மணல் கடத்தலை தடுக்க சென்ற தனிப்பிரிவு காவலர் கம்பியால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேருக்கு ஆயுள் தண்டனையும் தலா 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நெல்லை மாவட்ட கூடுதல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள கீழ சிந்தாமணியை சேர்ந்தவர் ஜெகதீஷ் துரை, இவர் அருகில் உள்ள விஜயநாராயணம் காவல் நிலையத்தில் தனிப்பிரிவு காவலராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த 6/5/18 அன்று நாங்குநேரி அருகே உள்ள தாமரைக்குளம் பகுதியில் இரவில் மணல் திருட்டை தடுக்க சென்றபோது மணல் அள்ளிய கும்பல் இவரை கம்பியால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இது குறித்து விஜயநாராயணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 6 பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு நெல்லை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி கிளாட்சம் +2 தாக்கூர் முன்னிலையில் நடந்து வந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட முருகன், கிருஷ்ணன் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் தலா 10,000 அபராதமும், மணிக்குமார் மற்றும் ராதாரவி ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை, 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, 1,000 ரூபாய் அபராதம், அமிதாப் பச்சனிற்கு ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். இதில் முருகப்பெருமாள் விடுதலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு இன்று தீர்ப்புக்கு வந்த நிலையில்
நீதிமன்றத்திற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் சக்திகுமார் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்திருந்தனர். நெல்லையில் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு 4G அலைவரிசையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு 4G அலைவரிசை ஒதுக்கீடு செய்ய வேண்டும், 1/1/2017 முதல் ஊதிய உயர்வு அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஎஸ்என்எல் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கங்கள் சார்பில் 3 நாள் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் 3வது நாளாக நெல்லை வண்ணார்பேட்டை பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பிஎஸ்என்எல் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து தனியார் நிறுவனங்கள் 4G அலைவரிசையில் பல்வேறு சலுகைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வரும் நிலையில் அரசு பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் 4G அலைவரிசை ஒதுக்கீடு செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடத்தி வருவதாகவும் மத்திய அரசு உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த வேலை நிறுத்தத்தால் பிஎஸ்என்எல் சேவைகள் அனைத்தும் பாதிக்கும் அபாய நிலை உள்ளதால் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். நெல்லையில் மதுரை சர்வதேச விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்ட வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட சட்ட கல்லூரி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். நெல்லையில் சட்ட கல்லூரி மாணவர்கள் சார்பில் மதுரை சர்வதேச விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்கம் பெயரை சூட்ட வேண்டும், மேலும் 7ஆம் வகுப்பில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வரலாற்றை முழுமையாக திருத்தி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்ட கல்லூரி மாணவர் கார்த்திக் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட சட்ட கல்லூரி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கூறும் பொழுது நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரரை பெருமைப்படுத்துவதில் மதுரை சர்வதேச விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்டுவதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நெல்லையில் அருள்மிகு காந்திபதி அம்மாள் உடனுறை நெல்லையப்பர் கோவிலில் மாசி மாத அப்பர் தெப்ப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வரலாற்றில் சிவபெருமானின் பக்தியை உணர்த்தும் பொருட்டு சமணர்கள் சைவ சமய குரவர்கள் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் அப்பர் பெருமானின் ஆழ்ந்த பக்தியை பரிசோதிக்கும் பொருட்டு அவரை கல்லை கட்டி கடலில் போட்டதாகவும் சிவனின் பக்தியால் மீண்டும் கல் தெப்பமாக மாறி அப்பர் பெருமானின் பக்தியை உலகிற்கு எடுத்துக்காட்டும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் அப்பர் தெப்ப திருவிழா கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு மாசி மாதத்தை முன்னிட்டு நெல்லையப்பர் கோவிலில் அப்பர் தெப்ப திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அருள்மிகு காந்தி அம்மன் கோவில் சன்னதி எதிரே உள்ள பொற்றாமரை தெப்ப குளத்தில் நடைபெற்ற தெப்ப திருவிழாவில் அப்பர் பெருமான் பின்புறத்தில் உருளை கட்டி தெப்பத்தில் ஏற்றி பக்தர்களின் ஓம் நம சிவாய கோஷங்களுக்கு நடுவே தெப்பத்தில் 9 முறை சுற்றி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். பக்தர்கள் வெற்றிலையில் தீபங்கள் ஏற்றி உலக நலன் வேண்டி சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர். இதனை அடுத்து சுவாமி நெல்லையப்பர் கைலாச பர்வத வாகனத்திலும் காந்திமதி அம்மாள் தங்க கிளி வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் பயங்கரவாதத்தை வேரறுக்க துணையாக இருப்போம் என சவுதி இளவரசர் அறிவிப்பு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அனில் அம்பானி குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. கேரளாவில் இந்தியாவின் முதல் காவல்துறை ரோபோவை துவக்கி வைத்தார் முதல்வர் பினராயி விஜயன். டெல்லியில் நில அதிர்வு ஏற்பட்டதாக தகவல்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.